ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாழ்க்கை பயணத்தை நாம் சுகத்தினால் நிறைத்து விட வேண்டும். நினைவில் கொள்வோம், சுகமாக இருப்பது என்பது ஒவ்வொரு மனிதரின் கையிலேயே இருக்கின்றது. தனது எண்ணங்களின் காரணமாகவே மனிதர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்றே சுயத்தின் எண்ணங்களாலேயே அமைதியும் அடைகிறார்கள். நமது எண்ணங்களே நம்மை பலவீனமாகவும் ஆக்குகின்றன, அல்லது மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவும் ஆக்குகின்றன. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சகோதரியை அவரை சுற்றி இருக்கக்கூடிய பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். அவர் அவற்றை எண்ணி எண்ணி டிஸ்டர்ப் ஆகி இருக்கின்றார், எதிர்மறையாக சிந்திக்கின்றார். இவர்கள் எப்போதும் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்போது இவர்கள் இதனை நிறுத்துவார்கள்? எப்போது என்னை பின்தொடர்வதை இவர்கள் நிறுத்துவார்கள் என்றெல்லாம் சிந்தித்து மனமுடைந்து போகிறார். மிகுந்த ஃபீலிங்கில் சென்று விடுகிறார். அவரது ஈஸ்வரிய சுகம் இல்லாமல் போகின்றது. அவரது துக்கத்தின் முக்கியமான காரணம், இவர்கள் எப்போதும் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இவர்கள் எப்போது இதனை நிறுத்துவார்கள் என்ற அவருடைய சிந்தனையே ஆகும். இந்த சிந்தனையை மாற்றி அவர், பாபா எனக்கு கூறியிருக்கின்றார், நிந்தனை புகழ், மரியாதை அவமரியாதை, வெற்றி தோல்வி என்ற அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் ஸ்திரமாக ஆடாது அசையாது உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். எனவே இப்போது நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது என்று அவர் முடிவெடுத்துவிட வேண்டும். நாம் மற்றவர்கள் கூறுவதை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றோம், பகவான் கூறுவதை பற்றி சிந்திக்க வேண்டுமல்லவா? அந்த சகோதரி இவ்வாறு சிந்திக்க வேண்டும், இவர்களுடைய வேலை பேசிக்கொண்டே இருப்பது, என்னுடைய வேலையோ ஸ்திரமாக இருப்பது, எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருப்பது, ஆடாது அசையாது உறுதியாக இருப்பது. இவ்வாறு அவர் சிந்திக்க துவங்குவாரானால் எந்த சூழ்நிலை அவரை பலவீனமாக ஆக்கியதோ அதே சூழ்நிலை அவரை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடும். மேலும் எப்போது அவருடைய நிலை சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ அவரை சுற்றி அவதூறு பேசக்கூடியவர்கள் தானாகவே நிறுத்திவிடுவார்கள். இந்த இரகசியத்தினை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றி அவதூறு பேசுபவர்கள் எதுவரை நாம் அவர்கள் கூறுவதை பற்றி கவலைப்படுகிறோமோ அதுவரையே பேசிக்கொண்டிருப்பார்கள். நாம் ஆடாது அசையாது உறுதியாக இருப்போமானால் பேசக்கூடியவர்களே நமது வார்த்தைகள் இவர்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்று உணர்ந்து கொண்டு அவ்வாறு பேசுவதையே நிறுத்தி விடுவார்கள். எனவே வாருங்கள், நாம் அனைவரும் நமது சிந்தனைகளை மாற்றுவோம். பிறருடைய எண்ணங்களின் அடிமைகளாக நாம் வாழக்கூடாது. நம்மிடம் உயர்ந்த எண்ணங்கள் எனக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கின்றது. அதனை கண்டறிவோம். நமது புத்தியின் அலமாரியினை திறந்து பார்ப்போம். நமது புத்தியில் எத்தனை சிறந்த பொக்கிஷங்கள் இருக்கின்றன. ஞானத்தின் பொக்கிஷமும் இருக்கின்றது, உயர்ந்த சிந்தனைகளின் பொக்கிஷமும் இருக்கின்றது. நாம் அவற்றை சிந்தித்து பார்ப்போமானால் எப்போதும் ஆனந்தத்தில் நிலைத்திருப்போம். எனவே நமது உயர்ந்த பொக்கிஷத்தினை நாம் கண்டறிவோம். மேலும் உணர்ந்து பார்ப்போம், உயர்ந்த எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் என்பவை பொக்கிஷங்களாகும். நன்றாக அறிந்து கொள்வோம், அவை பொக்கிஷங்களாகும், அவை சாதாரணமானவை அல்ல, அவை நமது சொத்தாகும். பாருங்கள், ஒருவர் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட அவரது எண்ணங்கள் எதிர்மறையானவையாக வீணானவைகளாக இருக்குமானால் அவர் துக்கத்தில் இருப்பார், அமைதியற்று இருப்பார், திருப்தி இல்லாமல் இருப்பார். அவருக்கு அந்த மிக உயர்ந்த எண்ணங்கள் என்ற பொக்கிஷத்தின் பலன் கிடைக்காது. அந்த விஷயத்தில் அவர் ஏழையாகவே இருக்கின்றார். ஆனால் ஒருவரிடம் செல்வம் பெரியதாக ஒன்றும் இல்லை என்றாலும் உயர்ந்த எண்ணங்களின் களஞ்சியம் அவரிடம் நிறைந்திருக்குமானால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், திருப்தியாக இருப்பார்,
அவரது வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கும். எனவே நாம் நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தினை கண்டறிந்து அதனை பயன்படுத்துவோம். சத்தியம் என்னவென்றால், உயர்ந்த எண்ணங்களை விட பெரிய பொக்கிஷம் வேறு எதுவுமே இல்லை. சுயம் பகவானே கூறியிருக்கின்றார், உயர்ந்த எண்ணங்களின் சக்தியே அதிர்ஷ்டத்தின் சக்தியாகும். அதாவது இந்த சக்தியே உனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்குகின்றது. இன்று முழு நாளும் நாம் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். அதாவது நான் ஃபரிஷ்தா ஆவேன், அனைத்து விதமான ஈஸ்வரிய பொக்கிஷத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன், இந்த உலகிற்கு பலவற்றையும் கொடுப்பதற்காக அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன், எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. முழு நாளும் இந்த நல்ல உணர்வில் நிலைத்திருப்போம். மேலும் பாபாவின் சக்திகள் ஃபரிஷ்தாவாகிய என்னுடன் எப்போதும் இணைந்து செயலாற்றுகின்றன. அதாவது அவரது சக்திகளின் ஃபவுண்டெயின் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றது. ஓம் சாந்தி.